தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே பேதுருவை பற்றி இன்று நான்காவதாக பேதுரு என்ன சொல்கிறான் என்று சொல்லும்போது, ரெண்டு பேதுரு ரெண்டாம் அதிகாரத்திலே 15 வசனத்தில் கள்ளத்தீர்க்கதரிசியாக பீலேயாமுக்கு உண்டான தண்டனையை பற்றி இன்றைய ஊழியர்களை எச்சரிக்கிறான். எவனிங்க 15 வசனம், 2 பேதுரு 2:15, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேசை பேசி தீர்க்கதரிசி மதிகேட்டை தடுத்தது அப்படின்ற புதிய ஏற்பாடு கள்ள ஊழியர்கள் இந்த பண ஆசையில் இருக்கிற யூதாசை போல இருக்கிற பேராசையுள்ள பணப்பேயாக அழிந்து கொண்டிருக்கிற வாயை திறந்தால் பணம் பணம் பணம், தசம்பாகம் தசம்பாகம், காரு காரு, பங்களா பங்களா, வேணும் வேணும், இடம் இடம், கட்டடம் கட்டடம்னு சொல்லி வாயை திறந்தால் பணத்தையே பேசுகிற பணப்பேய்களாகிய இன்றைய ஊழியர்களுக்கு அன்றைக்கே சாட்சியாக பீலேயாம சொல்லி இன்றைய ஊழியர்களை எச்சரிப்பு உண்டாக பேதுரு பேசியிருக்கிறான். எண்ணாகமத்தில் நீங்கள் படிக்கும்போது 24 அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்க, பாலாக்கு ராஜா வந்து அவங்கள யுத்தத்துக்கு வரும்போது அவங்களோட கத்தர் இருக்கார், கத்தர் அவங்களோட இருக்கும்போது அவங்கள ஜெயிக்க முடியாது, கத்தர் அவங்கள விட்டு விலகும்படி ஒரு யோசனை சொல்லு, உன்னை பெரிய அதிபதி ஆக்குறேன், நிறைய வீடு நிறையா பொண்ணு வெள்ளி தர்றேன், ரொம்ப செல்வாக்கெல்லாம் தர்றேன்னு சொல்லி பீலேயாம் என்ற ஒரு ஊழியக்காரனை ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு பாலாக்கு ராஜா பேரம் பேசுகிறான், டீல் பேசுகிறான். இன்றைக்கி சில கள்ள ஊழியர்களை ரூபாயை கொடுத்து தீர்க்கதரிசனம் சொல்ல வைப்பாங்க, நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லு, கர்த்தர் என்னை பிரதமராக்க போகிறாரு சொல்லு, அந்த ஊழியக்காரனுக்கு இப்போ பல கோடிகள் கொடுத்து அவன் அதே மாதிரி சொல்கிறான். அதனால் அன்னைக்கு அதே மாதிரி டீல் பேசுகிறான் பிழையாம் அங்கிட்ட பாலாக்கு ராஜா. பிழைக்கிற பிழை அந்த பிழையும் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப நல்ல மாதிரி, நான் வீடு நிறையா பொண்ணு வெளி கொடுத்தாலும் கர்த்தருடைய வார்த்தையும் பெற மாட்டேன், இன்றைக்கி உள்ளவன் அப்படி தான் பேசுவான், லஞ்சம் வாங்குறவன் வெளிப்படையான வாங்குறேன்னா சொல்லுவான், அப்படி சொல்ல மாட்டான்ல, ரொம்ப கெட்டிக்காரன் நல்லவே என்ன உத்தமையோ அப்படியே எங்கப்பா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் வெளியே பேசலாம், அண்டர் கவுண்டில் அவன் வாங்குறான்ல, அந்த மாதிரி தான் அவன் அண்டர் கவுண்டில் அவன் யோசனை சொல்லியிருக்கான். என்ன யோசனை சொல்லியிருக்கான், மோவாபிய பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க, அவங்கள உள்ளே விடு, என்னாகமா 24-25 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் வருது, அதில் வந்து உள்ளே விட்டாச்சுன்னா வேஷத்தனம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க, கத்தரை விட்டு விலகிடுவார், அவங்க வந்து வாதை உண்டாகி அவங்களே செத்துருவாங்க, அதுக்கு பிறகு நீ யுத்தத்துக்கு போய் ஈஸியாக அவங்கள பிடிச்சிக்கலாம். எப்படி? பணத்துக்காக, புகழ்ச்சிக்காக, தேவனை பார்க்காம, தேவ மக்களை பார்க்காம, சபையை பார்க்காம, அவன் இச்சைகளை நிறைவேற்ற பணங்களை வீட்டில் நிரப்ப அன்னைக்கே புறப்பட்டு வந்தான் பீலேயாம். அவன் வாயிலிருந்து கூட கர்த்தர் பேசினார், என்னாகும் 24:17, இதோ யாக்கோப்பிலிருந்து ஒரு நட்சத்திரம் எழும்பும், யூதாவிலிருந்து ஒரு செங்கோல் எழும்பும், இயேசுவோடைய பிறப்பை பற்றி அன்னைக்கே அவன் சொன்னான், சொன்ன மாதிரியே நடந்துச்சு. ஆனால் அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. அதனால் சில தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்கன்னா அவனை நம்பிடாதீங்க, அவன் சொன்னது நடந்தாலும் நம்பாதீங்க. கள்ளத்தீர்க்கதரிசி கூட சொல்கிறத நம்புறது உண்டு, நடக்கிறது உண்டு, நடக்கிறத வச்சு அவனை நம்பிடாதீங்க. சோசியக்காரங்க சொல்கிறதெல்லாம் நடக்குது, சிலது குறிகாரங்க சொல்கிறதெல்லாம் நடக்குது, எகிப்து மந்திரவாதிகள் கூட
மோசையினுடைய அற்புதம் போல் அவங்களும் செய்தாங்க. பிசாசிகளுக்கும் அற்புதங்கள் செய்ய சக்தி உண்டு என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அவனும் கடவுளுடைய பேரால் வர்ற தீர்க்கதரிசியில் கூட அவன் கள்ள தீர்க்கதரிசியாக மாற்ற அவனால் முடியும். இப்போ யூதாசுக்குள்ளே சாத்தான் போக யூதா அப்போஸ்தலன்னு பேரிட்டான். பேர் பெற்றவன், பட்டம் பெற்றவன், இயேசுவோடு இருந்தவன், மறுபடியும் பிறந்தவன், இயேசுவோட கூட சாப்பிட்டவன். அவனை சாத்தான் பயன்படுத்தலையா? பண ஆசைக்கு தூண்டலையா? உள்ளே புகுந்து புகழையா? இயேசுவை காட்டி கொடுத்து அவன் நாண்டு கொண்டு சாகலையா? இப்படித்தானே சாத்தானுக்கு இடம் கொடுத்தா யாருன்னா இருக்குது? சாத்தான் அதுக்காக இவன் தீர்க்க தரிசி இவன் அப்போ சில என்ன விடுவான்? இயேசுவையே ஊழியம் செய்யும் போது முத ஆரம்பிக்கும் போது டீல் பேசுவனாக்கும். உலகம் முழுவதும் தர்றேன், என் காலில் உள்ளா, எவ்வளோ திமுரு, எவ்வளோ தைரியம். இயேசுக்கிட்டே நேரடியாக டீல் பேசினான்னா மற்றவன் ஏமாத்திரம். அதனால் சாத்தான் வந்து தேவனுக்கே எதிராளின்னா நம்ம என்ன ஏமாத்திரம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பீலேயன் வந்து ஆரம்பத்தில் ஆகி போய் நான் நல்ல கெட்டிக்காரன் அப்படி இப்படி பேசினவன் தான். கடைசியில் பண ஆசைக்கு, புகழ்ச்சிக்கு, அவனுடைய சொத்துக்கு, ராஜா பெரிய ராஜாவே சொல்கிற போது நம்ம ஒரு கெப்பாசிட்டி என்ன இப்படி. அப்போ அவன் கழுதையில் வரும்போது அன்றைக்குள்ள சவாரிகள்லாம் கழுது தான், புல்லட்டு மாதிரி. இன்றைக்கி புல்லட்டில் வண்டியில் காரில் பிளசரில் போகிறதெல்லாம் அன்றைக்கி கழுதை மாதிரி தான். கழுதை வச்சுருக்கிறவே பெரிய பணக்காரன், கோழிச்சு வரேன்னு அர்த்தம். ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் 35 இவன் எஜமான ரொம்ப ஆசீர்வச்சிருக்காருன்னு ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் லாபான்கிட்ட சொல்லும்போது என்னடா ஆசீர்வச்சார்னு கேட்டால், கோவியர் கழுத, வேலைக்காரன், வேலைக்காரி, அந்த கழுதைகள், ஆடு மாடு, அதைத்தான் ஆசீர்வாதம் சொல்கிறேன். அப்போ அந்த ஆடு மாடு கழுதைன்னு சொல்கிறது அன்றைக்கி உள்ள பணக்காரனுக்கு அடையாளம், இன்றைக்கி காரு பங்களா இருந்தால் தான் அடையாளம். அந்த மாதிரி கழுதை. அவன் கழுதியில் வரும்போது கத்தர் வந்து தூதனை அனுப்பி அங்கே தடுக்க வைக்கிறார். அப்படிப்பட்டவனை கூட ஆண்டவர் இறங்குறார் பாருங்க, என் பேரை தீர்க்கதரிசின்னு சொல்கிறானே என்று. அந்த கழுதைக்கு தெரியுது தூதனை, அவனுக்கு தெரியல. 2-3 தடவை விலகி விலகி போகுது, இவனுக்கு புரியாமல் அடிக்கிறான். அப்போ கழுதையின் வாயை கத்தரை கட்டு அவுக்கிறார். அதான் பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை கேட்டு அது மதி கேட்ட தடுத்ததுன்னு அங்கே 16 போட்டிருக்கு. தன்னுடைய அக்கிரமத்திரிமத்தை கழிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியுடைய மதி கேட்டை தடுத்தது. ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட அவன் மதி கேட்ட முட்டா காரியத்தை தடுக்கிறதுக்கு ஒரு கழுதையை பயன்படுத்துகிறார். பேசாத கழுதையை பேசும்படி வைக்கிறார். இப்போ நானெல்லாம் உண்மையிலேயே ஒரு கட்டப்பட்ட கழுதை தான், பேசாத கழுதை. என்னுடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மைதான்டாப்பான்னு நினச்சிருப்பீங்க, நினைப்பீங்க. எங்கள் இனம், எங்கள் பின்னணி, என்னுடைய அந்தஸ்து. நான் கட்டப்பட்டவன், நான் ஒரு கழுதை, பேச முடியாது. என் கட்டை அவிழ்த்து என் மேலே ஒரு சவாரி ஆகி என்னை என் கட்டை அவிழ்த்து என்னை பேச வைக்கிறாருன்னா நம்ம அதிகேட்ட தடுக்கிறார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துறார் என்று நீங்கள் வாசிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி நான் ஒரு எளியவன், ஒரு குப்பை தான். என்னை ஆண்டவரை எடுத்து கழுதை பேசின மாதிரி இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அநேகருடைய மதிகேட்டை தடுத்துக்கிட்டு இருக்கேன். அவன் புரியிறானா இல்லை என்னை அடிக்கிறானா? கழுதை அவன் அடித்தானே இருக்குது. அதனால் சொல்லால் என்னை அடிக்கிறீங்களா, வார்த்தையால் அடிக்கிறீங்களா, இல்லை உணர்றீங்களா என்பது உங்களை பொறுத்து தான் இருக்குது. இந்த கழுதையை அடித்தானே இருக்குது. கர்த்தர் வாயை அவுக்கிறாரு, பேச வைக்கிறார். மதி கேட்ட உன் முட்டா காரியத்தை தடுக்கிறார். அதன் பிறகு மாதாவன் திருந்தவனா? அதுக்கு பிறகு அவன் திருந்தலை. அதனால் என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரேல் ஜனங்க பின்னாடி அவனை வெட்டி போட்டாங்கன்னே இருக்குது. இன்னாகமும் 31:8 இருக்குது. இன்னாகமும் 31:8 இவனை பின்னாடி இஸ்ரேல் ஜனங்க அவன் வெட்டியே போட்டான்னு இருக்கு. ஏன்னா இவனுடைய துரு ஆலோசனையினால் மோபாவி பெண்கள் இஸ்ரேல் ஜனங்க பாளையத்துக்குள்ளே வந்து 24,000 பேர் அந்த வாதையில் செத்தாங்கன்னு இருக்குது.
இவனுடைய துரு ஆலோசனையில் என்னாகம் 25-24 போட்டிருக்கு. மொத்த தொகை 24,000 பேர் வாதையில் செத்தவங்க 9 வசனத்தில் இருக்கு. 25:9 ஒன்று குறுந்தி 10 அதிகாரத்தில் அதில் என்ன போட்டிருக்குன்னா, அந்த வாதையால் செத்தவங்க ஒரே நாளில் செத்தவங்க 23,000 பேர்னு போட்டிருக்கு. இங்கே டோட்டலாக 24,000, அங்கே ஒரே நாளில் மட்டும் செத்தவங்க 23,000 பேர். அந்த வாதையை வேசித்தனம் விபச்சாரம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் செத்தாங்கன்னு பவுல் எழுதுகிறான். அதில் கடைசியில் 11 போட முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்குன்னு அங்கே பவுல் எழுதுனான். அந்த எச்சரிப்பு உண்டாகும்படி தான் இங்கே பேதுருவும் எழுதுனான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா. இன்றைக்குள்ள ஊழியர்கள் ஒரே மாதிரியாக இருக்காங்களா? ஒரே இயேசுவை பின்பற்றியிருந்தால் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே ஆவியில் இருந்தால் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே சுவிசேஷத்தில் இருந்தால் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவன் வேறொரு இயேசுவை பேசுகிறான், வேறொரு சுவிசேஷம் பேசுகிறான், வேறொரு ஆவியில் இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கும் போது அது ஒன்றா எப்படி இருக்கும் இருக்காதுல்ல, புரிஞ்சுக்கிங்க. ஆகவே இப்படிப்பட்டவங்க யாருன்னு சொல்லி இங்கே என்ன லிஸ்ட்டு சொல்கிறான்னா, இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும். 17 வசனம், 2 பேதுரு 2:17. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும். கிணறு இருக்கும், தண்ணி இருக்காது. ஜீவ நீரோடை, ஜீவ தண்ணீர் சபை, அந்த பேச்சு நல்லாயிருக்கும், சபை பேரெல்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் அங்கே கிணறு இருக்கும், தண்ணி இருக்காது, தண்ணீரற்ற கிணறு. சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாக இருக்கிறார்கள். மேகம் சொல்லும் போதே மழை வந்துடும்னு ஒரு ஆசை, சுழல் காற்று வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிடும், காணல் நீர் அதுக்கு மாதிரி. அப்புறம் போட்டிருக்கு, என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. காரிருள், காரிருள் தான், காரிருள்னா அக்னி கடல். இவங்க எல்லாம் கடைசியில் அக்னி கடலுக்கு போயிடுவாங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. சபிக்கப்பட்டவர்களே, பிசாசிக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆக்கப்பட்ட அக்னி கடலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி மத்தே 25:41 இயேசு சபித்து அவங்கள அனுப்புவார். ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி மற்ற 7:22-23 சொல்கிறார் இல்லையா. அவங்கெல்லாம் யார் தெரியுமா? பெரிய தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசி துரத்தினோம் அல்லவா. இந்த பிள்ளையை விட பெரிய ஆளுங்க. ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போ, அக்கிரம செய்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மேலே 7:21 பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானா அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவன் அதில் பிரவேசிக்கவே முடியாதுன்னு சொல்கிறேன். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறது பேர் தான் ஆராதனை, ஒச்சிப்பு, பாட்டு. அவரை ஆட்டே எங்கள் அப்பா மணிக்கணக்கில் ஆராதிக்கிறது, 24 மணி விடிய விடிய கும்பிடுறது. ஒரு காலம் உங்களை அறியலேன்னு சொல்கிறார். பிதாவின் சித்தம் என்னென்னா பாரு, நீங்கள் பரிசுத்தமாக ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குது. எல்லாரும் ரட்சிக்கப்பட தேவ சித்தமாக இருக்குது. அவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய அவர் தேவ சித்தமாக இருக்குது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவது தேவ சித்தமாக இருக்குது. பிதாவின் சித்தத்தின்படி இயேசுவை பின்பற்றுவது தேவ சித்தமாக இருக்குது. ஆதி அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகளை உட்கொள்வது பிதாவின் சித்தமாக இருக்குது. பிதாவின் சித்தம் என்னென்று நீங்கள் கேட்டு வந்து நிருபங்களை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மூத்த போதகரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஆவிக்குரிய தகப்பனை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எங்கே விளங்கும்? அதனால் பிதாவின் சித்தத்தை நிருபங்களை பாருங்கள், இயேசுவின் சத்தியத்தை தேடுங்க, அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களோட பேசும், சத்தியவான்களாக மாறுவீங்க. ஆகவே கீழேயான் கடைசியில் வெட்டப்பட்டு செத்த மாதிரி நீங்களும் வெட்டப்பட்டு நாசமாக போகாதபடி பேதுரு எச்சரிப்பை உட்கொண்டு மனம் திரும்பி நல்ல ஊழியர்களாக மாறுங்க. கர்த்தர் நம்மை நல்ல வழியில் நடத்துவாராக. நன்றி.